ஜோதிடம் டிவி நேயருக்கு மீராவின் பணிவான வணக்கம். ஆவணி மாத ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 17 வரை தனுசு ராசி, தனுசு லக்ன நேயருக்கு எப்படி இருக்க போதும், அதைதான் நம்ம பார்க்க போறோம். நான் சொல்ற பலன் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான். இன்னும் துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை அருகில் இருக்கிற ஜோதிடரை அணுகி காட்டும் பொழுது துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஆவணி மாதம் தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 8 சுக்கிர பகவான், 9 சூரியன், புதன் செவ்வாய், புண்ணியஸ்தானத்தில் 3 இருக்கு, 3 கிரகங்கள். 8 சுக்கிரன், ஏற்கனவே சுகர் பேஷண்ட், ஏற்கனவே எனக்கு பிபி பேஷண்ட்னா அவங்களா சிறப்பு கவனமா இருக்கணும். சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கவனமா அவங்கள நீங்க பாத்துக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து வாய்ப்பு வரும், எதிர்பாராத திருப்பு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், குரு பகவானோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும், புதிய ஞான குரு தேடி வருவாங்க, எதிர்பாராத ஒரு நட்பு உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் டக்குன்னு நடக்கும். வண்டி வாகனத்துல போகும்போது சிறப்பு கவனமா போங்க, சிறு விபத்து நடக்கும். உடன் பிறந்தவங்க சிறு விபத்து நடந்து சிறிது காலம் மருத்துவமனையில இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதனால அவங்களை சிறப்பா கவனமா போக சொல்லுங்க. மாணவ மணிங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எதிர்காலம் திட்டம் பிரமாதமா போடுவாங்க, டைம் டேபிள் போட்டு படிப்பாங்க, ஆனா பரீட்சையில உட்காரும் பொழுது கேள்வி கேட்கும் பொழுது மறந்து போகும் ஒரு வாய்ப்பு உருவாகும், அதில் கவனமா இருக்கணும். மறதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ஆனா பிளான் பண்ணி படிப்பாங்க. காலேஜ் போறவங்களுக்கு ஒரு பொற்காலமா மாறும், புதிய நட்பு, நல்ல கேளிக்கை, ஆடம்பரம், சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். காதலர்கள் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம், கவனம்னா சிறப்பு கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். சில இடையூறுகள் உங்களுக்குள்ள வரும், சில தேவையில்லாத ஒரு பிரச்சனையில சிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இது இருக்கு, கவனமா இருக்கணும். உங்க கூட பிறந்தவங்களுடைய உடல்நிலையில நீங்க கவனம் செலுத்துங்க, அவங்க மனநிலைய கவனம் செலுத்துங்க, அவங்க கிட்ட நிறைய பேசுங்க, இதுல எல்லாம் அவங்க வந்து லாக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கு, சிறப்பு கவனம் தேவை. ரொம்ப நாள் திருமணத்துக்காக முயற்சி எடுத்து அது நடக்கவே இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி, உங்க ஜாதகத்தை குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு அந்த விஷயத்த இனி ஆரம்பிங்க, சிறப்பா நடக்கும். திருமணம் கைகூடும் மாதம் இது. ப்ரமோஷனே நான் எதிர்பார்க்கல, ப்ரமோஷனை பத்தியே யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ப்ரமோஷன் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும், எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது எந்த மாதிரி வண்ணா இருக்கலாம், எந்த மாதிரி நடந்தாலும் அந்த சூழ்நிலையை அனுசரிச்சு அதை கடந்து வரத்துக்கு தெய்வ வழிபாடு தான் சிறப்பு. தனுசு லக்னம், தனுசு ராசி இருக்கும் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு மந்தமான ஒரு சூழ்நிலையே உருவாகும். எதுலையுமே ஒரு கவனமே இல்லாத மாதிரி இருக்கும், அடுத்தது என்னப்பா அப்படின்னு ஒரு சலிப்பு தான் உங்களுக்கு வரும். அமைதியா இருங்க, இந்த காலகட்டத்தை கடந்துருங்க, ஜெயிப்பீங்க. மாமியார் மருமகள் பூசல் நிறைந்த மாதமா இருக்கும். ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்குள்ள வரும், ஒரு சலசலப்பு வரும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போனதில்லை, விட்டு கொடுத்து போங்க, உறவுகள் மேம்படும். தாய் தந்தையரை வணங்குங்க, கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்கள்,
வெளியே போகும்போது கவனமாக போங்க. வண்டி வாகனம் பஸ்ஸு ஏறும்பொழுது, பெரிய ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது கவனமாக போங்க. கையில் இருக்கிற பொருள் தவற விட வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. சில அவச்சொல் நடக்கும் வாய்ப்பு உண்டு, அசம்பாவிதம் நடக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் கவனம், சிறப்பு கவனமா நீங்க இதை தான் வச்சுக்கணும். வெளியே போகும்போது ஜாகிரதையா இருக்கணும், கைப்பொருளை பத்திரமா வச்சுக்கணும். எதை முடிக்கணுமோ, எந்த காரியத்தை முடிக்கணுமோ அதை கரெக்டா முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க. மறதியால சில விஷயங்கள் மறந்து அதை கவனக்குறைவால இருக்கும்போது அதுக்கான பனிஷ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சிறப்பு கவனம் அதில் உங்களுக்கு தேவை. வீட்டில் இருக்கும் பெண்கள் கவனக்குறைவால் ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் அதை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கரெக்டாக பண்ணுறோமான்னு யோசிச்சு பண்ணுங்க. கவனத்தை செதற விடாதீங்க. இவ்வளோ நெகட்டிவே சொல்லியிருக்கீங்களே, நான் இதெல்லாம் எப்படி கடக்கிறது, நான் என்ன பண்ணுறது, உங்கள் புலம்பல் என் காதில் விழுது. தெய்வ வழிபாடு தான், சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும். அலங்காரமாக இருக்கிற கடவுள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும். என்ன எட்டில் சுக்கிரன் அலங்கார தெய்வம், திடீர் அதிர்ஷ்டம் வரும் இல்லையா? அப்போ அலங்காரமான தெய்வத்தை, அலங்காரமான அம்பாவில் நீங்கள் வழிபடும்போது அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஒன்பதுல சூரிய பகவான், ஒன்பதுல புதன், ஒன்பதுல செவ்வாய், சிவன் வழிபாடு முக்கியமாக பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும். பிரதோஷத்துக்கு ஒரு பால் அபிஷேகம் கொடுங்க, ஒரு பன்னீர் வாங்கி கொடுங்க. இதில் இருந்து ஈஸியாக நீங்கள் கடந்து வெளியே வந்துடுவீங்க. இதெல்லாம் நான் எப்போ செய்யறது? சிவன் வழிபாடு பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். பிரதோஷ காலத்தில் கட்டாயம் சிவன் கோவிலில் இருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பால் அபிஷேகத்துக்கோ இல்லை ஒரு பன்னீரோ வாங்கி கொடுங்க. ஏன் பால் பன்னீர்? அதை சிவன் கிட்ட விடும்போது பன்னீரும் பால் எல்லாமே வந்து குளுமை. அவர் எப்படி குளிர்றாரோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் அப்படியே உங்களை தூக்கி விட்டுடுவார். அதுக்காக தான் நான் இந்த பிரதோஷ வழிபாடும் சிவன் வழிபாடும் சிறப்புன்னு சொல்கிறேன். சிவன் வழிபாடு எந்த நாளெல்லாம் நீங்கள் செய்யலாம்? கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும், கட்டாயம் திங்கக்கிழமையில் செய்யலாம், உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாளில் செய்யலாம், நீங்கள் பிறந்த கிழமை வரும் நாளில் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது ஈஸியாக அந்த மாதத்தை கடந்துடுவீங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.